என்ன பண்ணாலும் இந்த அர்ஜுன் பையன் ரோஜா வெளியே கொண்டு வந்துடுறாமா. என்னதாம்மா பண்ணுறது, எப்படிமா அவளை வீட்டு விட்டு வெளியே துரத்துறது? அவளை வீட்டு விட்டு வெளியே துரத்துனாதாம்மா நமக்கு நிம்மதி. இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம பெரும்பாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ வரப்போகிற எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சுவாரஸ்யமாக இருக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதை வந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நம்ம பாட்டியை கோயிலில் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாட்டியை வீட்டு கூட்டி போகிறாங்க. வீட்டு கூட்டி போனால் நம்ம பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்த்தி தட்டெல்லாம் தள்ளி விட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போய் நம்ம அணுவை பார்க்குறாங்க. அணுவை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் இனிமே ஒன்று பார்த்துக்கிட்டா கண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமே நம்ம யசோதா பாலச்சித்தம்மா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பாருமா என்ன பண்ணாலும் இந்த அர்ஜுன் பையன் வந்து இந்த ரோஜாவை வந்து வெளியே கொண்டு வந்துறான். இதோட ரெண்டு மூணு தடவை அவளை ஜெயிலுக்கு அமைச்சிட்டோம், எப்படி பார்த்தாலும் நம்ம அர்ஜுன் வந்து அவன் வெளியே கொண்டு வந்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யசோதா வந்து சொல்லிட்டு இருக்க போறாங்க. இந்த டைம் நம்ம ரோஜா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கு வந்து பால் கொடுக்க வராங்க. ஸோ யசோதா இப்படி சொல்றது கேட்ட ரோஜா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோவப்பட்ட ரோஜா வந்து யசோதா போட்டு மொத்த மொத்தன்னு மொத்திடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கும் போது என் பொண்ணு மேலே கை வைக்கிறியா நீ, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து ரோஜா பார்த்து சொல்ல போறாங்க. ஸோ இப்போ ரோஜா என்ன சொல்ல போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்சிருக்க பாட்டி யசோதா திடீர்னு அப்படி சொன்னோட எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரோஜா வந்து சொல்ல போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம யசோதா கிட்ட ரோஜா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ தான் என்ன துரத்தணும் நினைச்சாலும் என்னை வீட்டு விட அனுப்பணும்னு நினைச்சாலும் நீங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் எதுவுமே நடக்க போறதில்ல. நியாயம் பக்கம் தான் எப்பவுமே கடவுள் நிற்பாரு. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எதுவுமே நடக்காது, எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஜா வந்து சொல்ல போறாங்க. அதுக்கு நம்ம பாட்டி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நான் பார்க்குறேன்டி, என் பேத்தி எந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிற, உனக்கு என்ன நிலைமை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதையும் நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து சொல்ல போறாங்க. ஸோ என்ன நடக்கணும் பார்த்துருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.